பிரணவம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் காண இருக்கிற அருளாளர் குங்கிலிய கலைய நாயனார். குங்கிலியம் என்பது ஒரு விதமான நறுமணப் பொருள். அவர் பேர் கலையன், குங்கிலிய கலைய நாயனார். திருக்கடவுர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ 60 கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா அங்கே தான் எல்லோரும் போவோம். அங்கே போய் அந்த என்ன, அவர் வந்து என்றும் 16 என்று மார்க்கண்டேயருக்கு வரமளித்த கடவுள், அமிர்த கடையீஸ்வரர் அப்படின்னு பெயர். அமிர்த கடையீஸ்வரர்னா என்ன அர்த்தம்னா அமிர்த லிங்கம் அப்படின்னு பெயர். அமிர்த லிங்கம்னா என்ன பேருன்னா, பார்க்கடலில் கடைந்து எடுத்த அமுதில் ஒரு குடத்தை, ஒரு கடத்தை, கடம்னா குடம்னு அர்த்தம், கலையம்னு அர்த்தம், ஒரு கலையத்தை ஒரு குடத்தை கொண்டு வந்து தேவர்கள்லாம் கொண்டு வந்து அங்கே வச்சதாகும். அந்த வைத்த அமிர்த குடம் என்னாச்சு, லிங்கமாக மாறிட்டதாகும். அதனால் அவரே அமிர்த கடையீஸ்வரராக வழிபடப்படுகிறாருன்னு சொல்கிறது. அப்போ அது அமிர்தம், அது வந்து உயிர் காக்கிற அமிர்தம், என்றும் 16 நம்ம வைத்திருக்கிற அமிர்தமாக சிவபெருமான் அங்கே இருக்கிறார். அதனால் என்றும் 16 மார்க்கண்டேயருக்கு வரம் வாங்கி கொடுத்ததுனால 60 கல்யாணம் பண்ணிக்கிறவங்க, ஆயுஷ் கோமம் நடத்தக்கூடியவங்க எல்லோரும் அங்கே போய் வழிபாடு நிகழ்த்துவாங்க. அவ்வளவு சிறப்பு மிக்க அந்த ஊரில் தான் அபிராமி இருக்காங்க. திருக்கடவுர், திருக்கடையூர்னு சொல்லக்கூடாது, திருக்கடவுரும். ஏன்னா அந்த கடத்தின் அடிப்படையில் வந்தது தான் கடவுர். கடவுர்லேருந்து திருக்கடவுர். திருன்றது வந்து சிவத்தலங்கள், முக்கியமான வைஷ்ணவ தலங்கள் எல்லாத்துலேயும் திருங்கிற அடையாளம் சேர்ந்து விடும். பரங்குன்றுனா திருப்பரங்குன்று, வில்லிபுத்தூர்னா திருவில்லிபுத்தூர், அந்த மாதிரி இது கடவுர் திருக்கடவுர் ஆயிடுச்சு. அப்போ இந்த திருக்கடவுர் என்கிற ஊரில் ஒருவர் இருந்தார், ஒரு பக்தர். பொதுவாக இறைவன் மீது அன்பு செலுத்துவதற்கு, பக்தி செலுத்துவதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சரியை, கிரியை, யோகம், தவம் என்று 4 விதமான படிநிலைகளை சொல்லுவாங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது சில பேர் விளக்கு போட்டு, நாள்தோறும் விளக்கு போட்டு நான் சாமி கும்பிடுவேன், திருவிளக்கு இட்டு சாமி கும்பிடுவேன் பண்ணுவாங்க. மலர் மாலைகளை கட்டி கடவுளுக்கு சார்த்தி சாமி கும்பிட்றவங்க இருப்பாங்க. உழவாரப் பணி செய்து போகிற இடமெல்லாம் கோயில் திருப்பணிகளை செய்து கொண்டே இருப்பாங்க சில பேருக்கு, அதுதான் அவங்களுக்கு வேலை. சில பேருக்கு அன்னதானம் பண்ணி, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை இருக்கும். இந்த திருக்கடவுரில் பிறந்த கலையன் என்கிற அந்த சீலருக்கு, செல்வருக்கு என்ன பணி என்று சொன்னால், இறைவனுக்கு குங்கிலிய புகை தூபம் காட்டுவது. சாம்பிராணின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான். எவ்வளவு பணம் இருந்தாலும் நாள்தோறும் சாம்பிராணி தூபதீபம் காமிச்சு இறைவனை வழிபாடு நிகழ்த்துவது தான் அவருக்கு நாள்தோறும் அன்றாட கடமை. என்ன பொருள் வந்தாலும், பெரிய செல்வந்தராக இருந்தார், வளர்ந்து 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 இறைவன் பார்ப்பார், நீ எவ்வளோ கொடுத்தாலும் குங்கிலியம் கொடுத்து நீ என்னை வந்து புகை போட்டு கும்பிட்டுக்கிட்டே இருப்பியா, உன்னை என்ன செய்கிறேன் பாருன்ற மாதிரி வறுமையில் தள்ளி விட்டார் அந்த குடும்பத்தை. 2 பிள்ளைகள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, இவர் இருக்கார், வறுமையில் வந்து விட்டது அந்த குடும்பம். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்ன செய்வது, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, என்ன செய்வது. இருந்தாலும் ஏதாவது கொஞ்சம் கிடைச்சாலும் கொண்டு போய் குங்கிலியம் வாங்கி சாமியை கும்பிட்டு வந்துடுவார், இப்படியே பண்ணுவார். 2-3 நாளாக பசி, வீட்டில் இருக்கிற தட்டு முட்டிச்சாமா எல்லாத்தையும் விற்று சாப்பிட்டாச்சு, குங்குளியம் புகைச்சாச்சு, எதுவுமே இல்லை. பசியில் வாடி கிடக்கும்போது அந்த அம்மா யோசிக்கிறாங்க, பிள்ளைகள் ரெண்டும் துடிக்குது பசியில். உடனே பார்க்குறாங்க, கழுத்தில் மாங்கல்யம் இருக்குது, அவ்வளோதான், தங்கம் அதில் இருக்கிற பொட்டு தங்கம், அவ்வளோதான், இதை எடுத்து இங்கே வாங்க, ஒன்றுமே இல்லை, பிள்ளைகள் 4 நாளாக பசியாக கிடக்கு, எல்லோரும் பசியாக கிடக்கும், போய் கடையில் கொடுத்து நெல் வாங்கிட்டு வாங்க, அதை சமைச்சு நம்ம சாப்பிடுவோம், பசியை போக்கிக்கிறோம் அப்படின்னு. அப்படியா, அவரும் ரொம்ப தயவோடு அந்த தாலியை வாங்கிக்கிட்டு ரொம்ப கவனமாக கடையில் கொடுத்து நெல் வாங்கிட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டே போகிறாரு. எதிர்த்தாப்பில் ஒருத்தன் பெரிய பொதி, ஒரு மூட்டை நிறைய அந்த சாம்பிராணியை தூக்கிட்டு வர்றான், குங்குளியம் 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 குங்குளியம்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு வர்றான். இவருக்கு பார்த்தோன்னே எல்லாம் மறந்து போச்சு, பசியும் மறந்து போச்சு, பிள்ளைகளும் மறந்து போச்சு, குடும்பமும் மறந்து போச்சு, என்ன செய்கிறது, இவ்வளவும் கிடைச்சுன்னா சாமிக்கு புகை புகையாக போட்டு பக்தி செலுத்தலாமே அப்படின்னு சொல்லி அந்த பொதியோடு வந்தவன் நிறுத்தி, யா எவ்வளவு, இந்தா விலையெல்லாம் பேசாத, தங்கம் இருக்குது வாங்கிக்கன்னு கொடுத்துட்டு அப்படியே தூக்கிட்டு நேராக கோயிலுக்கு போயிட்டார். வீட்டில் நெல் வரும், அரிசி ஆக்கலாம், சோறு சமைச்சு பிள்ளைகளுக்கு பசி போக்கலாம், நாமளும் சாப்பிட்டுக்கலாம்னு அந்த அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் கடைக்கு போனவர் குங்கிலிய பொதியை வாங்கிக்கிட்டு நேராக கோயிலுக்கு போயிட்டார். அங்கே போய் சாம்பிராணி புகை போட்டு கம கம கமன்னு கோயில் எல்லாம் அமிர்தலிங்கேஸ்வரர், அமிர்த கடையீஸ்வரரை வந்து வழிபாட்டுட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டார். பசி 4 நாளாக சாப்பிட்ல, 5 நாளாக சாப்பிட்லண்ணா, எப்படி
மனசு பக்தியில் இருந்தாலும் வயிறு காஞ்சி போய்த்தானே கிடக்கு. அப்படியே படுத்துட்டார், படுத்து மயக்கத்தில் கிடக்கார். தாங்க முடியல சிவபெருமானால், போதும் இவ்வளவு சோதனை போதும்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த அம்மா கனவுல, அம்மா அந்த அம்மாவும் மயங்கி தான் கிடக்கு, அம்மா உங்கள் வீட்டில் எந்திரிச்சு பாருங்கள், நெல் முடையெல்லாம் வந்து குமிஞ்சு கிடக்கு, பொருள்கள்லாம் நிறைய வந்து கிடக்கு, தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாம் கிடக்கு, நல்லா சமையல் பண்ணி பால் சோறு வச்சு நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. முழிச்சு பார்த்தா வீட்டில் எல்லாம் வந்துருச்சு, சாதாரண வீடு மாட மாளிகையாக ஆயிடுச்சு, எல்லாம் கிடக்கு, அந்த அம்மா வேலையை ஆரம்பிச்சிருச்சு. இவர் மயங்கி கிடக்கிறார், இவர் கனவுல, ஐயா ரொம்ப தளர்ந்து போய் கிடக்குறீங்களே, குங்குளியை புகை கொண்டு வந்து புகைச்சிட்டிங்க, பரவாயில்லை பக்தியை மெச்சணும், நீங்கள் நேராக உங்கள் வீட்டில் போய் பால் சோறு சாப்பிட்டு வாங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. இருக்கிற நிலைமைகளை கொடுத்த காசையும் கொண்டு வந்து இப்படி பண்ணிவிட்டேன், வீட்டில் போய் எங்கே நான் பால் சோறு சாப்பிட்றதுன்னு நினச்சிக்கிட்டு தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு வீட்டுக்கு வராரு. வீடு இருந்த இடத்துல வீட்டை காணாம், பெரிய மாளிகையாக இருக்குது, ஏடா நம்ம வீடு இருந்த இடத்துல பெரிய மாளிகையாக இருக்கேன்னு பார்த்துட்டு அப்படி நடந்து போகிறாரு. உள்ளேருந்து, என்னங்க நான் தான், நம்ம வீடு தான், உள்ளே வாங்க, அந்த அம்மா கூப்பிட்றாங்க. உள்ளே போனால் பால் சாதம் சாப்பிட்றாரு, இறை அன்பில் அப்படியே மகிழ்ந்து போகிறார். ஒரு சாதாரண ஒரு தூபம் ஒன்றுமே முடியலைன்னா, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை என்று திருமூலர் சொன்னார். தாடகை என்கிற பெண் அந்த திருப்பனந்தாள் பக்கத்தில் வழிபாடு அவங்க செய்வாங்க எப்போதுமே. அந்த அம்மா ஒரு நாள் பெரிய மாலையை கொண்டு போய் அந்த திருப்பனந்தாளில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு மாலையை போடும்போது, பெரிய மாலை உயரமான லிங்கம், இந்த மாதிரி ரெண்டு கையும் தூக்கி அப்படி போடுறதுக்கு அப்படி போகிறாங்க, தோளில் இருக்கிற புடவை நழுவிடுது. நழுவுதுன்னா கையில் மாலையை பிடிச்சிருக்காங்க, புடவை நழுவுது. எப்படி அதை பிடிக்கிறது? ஒன்று கீழே மாலையை போடணும், புனிதம் கட்டு போகும், இல்லை இது நழுவி நிற்கணும், மானம் இல்லாமல் போயிடும் கடவுள் முன்னாடி. அப்போ என்ன பண்ணுறதுனா, இப்படி அப்படி ரெண்டு முழங்கையும் வச்சு இப்படி பிடிக்கிறாங்க, இப்படி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க, அப்படியும் எட்டி போட முடியல. அப்படி இப்படி பிடிச்சிக்கிட்டு மாலையை எப்படி போட முடியும்? அப்போ என்ன பண்ணுறாருன்னா, சிவலிங்கமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் கொஞ்சம் தாழ்றார், அப்படி தலையை தாழ்ந்து போடு மாலையை ஏற்றுக்கிறார். போட்டவர் அதோட சரி, அதுக்கப்புறம் அவர் நிமிரவே இல்லை. ராஜா என்ன பண்ணார்னா, சாய்ந்து இருக்கிற இந்த சிவலிங்கத்தை நிமிர்த்தணும், என்ன செய்கிறது, என்னென்னமும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. யானையெல்லாம் வச்சு கட்டி இழுத்து பார்த்தாங்க, யானையை ஒரு பக்கம் கயிற்றை கட்டி சிவலிங்கத்தில் ஒரு கயிற்றை போட்டு இழுத்து பார்த்தாங்க, நிமிரவே இல்லை. இதை கேள்விப்படுறாரு யார், குங்குளியே கலையனார். கேள்விப்பட்டோன்னு நம்ம போய் முயற்சி பண்ணோமே, ஐயா நமக்காக என்னென்னமோ செஞ்சுருக்காரு, நம்ம சொன்னால் கேட்பார் அப்படின்னு வந்து அவர் திருப்பனந்தாளுக்குள்ள ராஜாட்ட அனுமதி கேட்டுட்டு வந்து, அதே மாதிரி யானைக்கு பதிலாக பக்கத்திலேயே ரெண்டு கயிறை போட்டு, ஒரு கயிற்றில் முடிச்ச போட்டு சிவலிங்கத்தில் போட்டுட்டு, இன்னொரு கயிற்றில் எங்கே கட்டினார் தெரியுமா, அதனுடைய கழுத்தில் கட்டினார். ஒன்று வாங்க, இல்லைனா நான் உயிர் போய் செத்து போகிறேன், என் பக்திக்கு மெச்சு நீங்கள் வாங்க, இல்லைன்னா அந்த கயிறால் இருக்கப்பட்டு நான் மாய்ந்து போகிறேன்னு சொல்லி அவர் ஒரு பக்கத்தில் நின்று இழுக்கும்போது, அப்படியே அப்படி இழுத்த உடனே அது மேலே வந்துச்சான், பூங்கச்சி இட்டு அப்படின்னு சேக்கிலார் சொல்லுகிறார். தாடகை மானம் காப்பான் தாழ்ந்து பூங்கச்சி இட்டு ஈர்க்கும் பூவாலாகிய கச்சு. இந்த கயிறையே பூவிலையே செஞ்சுருக்கார். ஏன்னா சிவபெருமானுக்கு வலிக்கும் பார்த்தீங்களா, கயிற்றை போட்டு லிங்கத்தை எழுத்தம்னா அது காயம் வந்துருச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி, அந்த பக்கத்தில் பூங்கச்சு பூவாலாகிய கயிற்றை போட்டுட்டு இந்த பக்கம் இவர் நார்மல் கயிறை போட்டு இழுத்து அப்படி இழுக்கும்போது, அந்த கலையன் அன்புக்கு மெச்சு என்ன செஞ்சார், அப்படி வந்தீங்களே அப்படின்னு சைக்கிளார் சொல்லுவார். அப்படி போட்டு இழுத்ததுனால அவர் நிமிர்ந்துட்டு, அந்த பக்கத்தில் இருந்த அந்த கயிற்று என்னாச்சுன்னா கொன்றை மாலையாக மாறிவிட்டது, இந்த பக்கத்தில் இவருடைய கயிற்றில் இருந்தது மலர் மாலையாக மாறி ரெண்டு மாலையாக பிரிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குங்குளிய கலையனாருடைய பக்தி சாதாரண தூபம் போடுவது தானே என்று இல்லாமல், அப்படி செலுத்துகிற பக்திக்கும் இறைவன் கருணை செய்வான், செவி சாய்ப்பான், அவருடைய கட்டளைக்கும் செவி சாய்ப்பான். பெரிய யானையாலும் நிமிர்த்த முடியாத சிவலிங்கம் இப்பொழுது நிமிர்ந்து வந்தது என்று சொல்லும்போது, எவ்வளவு ஆச்சரியமான தகவலையெல்லாம் இந்த குங்குளிய கலைய நாயனாருடைய கதை நமக்கு சொல்லுகிறது என்பதை தெரிந்து கொண்டோம். அடுத்த ஒரு அருளாளரோடு சந்திப்போம். வணக்கம். ஜீவாமிர்தம் எனும் மாதாந்திர பத்திரிகையினுடைய தொடக்க விழாவிலிருந்தே அடியேன் இருந்திருக்கிறேன் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். வள்ளல் பெருமானாருடைய ஒரு வாக்கியம் தான் இந்த இடத்துல ஞாபகம் வருகிறது. அவர் சொல்லுவாங்க, இன்று வரையில் நாம் நேரில் சொல்லி வந்தோம், இதை கேட்டு எழும் திறத்தில் ஒருவரும் தேறுவதாக எனக்கு தெரியவில்லை, ஆனாலும் விடமாட்டோம்,
நாம் அச்சில் ஏற்றுவோம், மிடாவில் வார்ப்போம் என்பார். நிச்சயமாக அடியேன் உணர்ந்த வரையில் சொல்கிறேன், சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கு இது காரணமாக அமைய வேண்டும் என்று மனமாற இறைநிலை நின்று குரு வழி நின்று வாழ்த்தி மகிழ்கிறேன். சந்தா தொடர்புக்கு 91 76 56 47 23